Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala anbiya'i wal mursalin. Amma ba'd. Malikukuriy kalurin adiper. Alhaji Fawzul avargale. Mattum piradi adipergale. Endrum malikukuriy aasiyargale. Manava silvangale. Inda nigalvukku வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அதிதிகளே, மீடியா எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு கைர். இந்த இனிமையான காலை பொழுதிலே இந்த பாடசாலையை, இந்த இடத்தை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், அருள்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. பச்சை மரங்களுக்கு மத்தியிலே, உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கின்ற இடத்திலே, இவ்வளவு பெரிய சனத்தொகை கொண்ட மாணவர்கள் இருப்பது உண்மையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத். இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இடமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். என்றாலும் அன்புக்குரிய மாணவர்களே, இயற்கைகளில் எவ்வளவு வளங்கள் இருந்தாலும், உயர்ந்த கட்டிடங்கள், அநேக நிறைந்த மரங்கள், இப்படி நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பார்த்தாலும், குர்ஆன் சொல்கின்றது மனிதர்கள் தான் உண்மையான வளங்கள். அந்த வகையில் உண்மையில் இப்படி கண்ணு கட்டிய தூரத்தில் நிறைந்திருக்கின்ற மாணவர் சமூகம் இந்த சமூகத்துக்குரிய ஒரு பெரும் வளம். இந்த வளம் சரியாக பயன்படுத்தப்படுகின்ற போது உண்மையில் எங்களுடைய இந்த ஊரை, ஏன் இந்த நாட்டை கட்டியெழுப்பது மிக இலகுவான ஒரு விடயம். விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும், பௌதீக வளங்கள் எவ்வளவு இருந்தாலும், மாற்றம் என்பது மனிதர்கள் முன்னேறுவதில் தான் இருக்கின்றது. மனிதர்கள் முன்னேறுகின்ற போது, மாணவர்கள் முன்னேறுகின்ற போதுதான் மாற்றம் முன்னேற்றம் நிகழும் என்று குர்ஆன் சொல்கின்றது. அதிலும் வாலிபர்கள் ஒரு சமூகத்தினுடைய மிக பெரும் வளங்கள். அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னது போன்று, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு மாணவர்கள். சுபஹானல்லாஹ். அந்த இளைஞர்கள், மாணவர் சமூகம் நல்ல பலமுள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் அந்த சமூகம் பலம் பெறுகின்றது. மாணவர்கள் உடைகின்ற போது அந்த சமூகமும் உடைந்து போகின்றது என்று மகாகவி அல்லாமா இக்பால் அவர்கள் மிக அழகாக சொல்கின்றார்கள். அதனால்தான் இன்று இந்த பெரும் வளத்திற்கு முன்னால் எல்லா குறிகளும் வைக்கப்படுகின்றது. சுபஹானல்லாஹ். வாலிபர்களை நோக்கியே, இன்று இந்த மாணவர் சமுதாயத்தை நோக்கியே எல்லா குறிகளும், எல்லா இலக்குகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எங்களை நோக்கிய இந்த இலக்குகள் வைக்கப்படுகின்றது? நீங்கள் வளங்கள் என்பதை குர்ஆன் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கின்ற, அல்லாஹ்வை நேரடியாக சொல்லியிருக்கின்ற வசனமும், இஸ்ரேல் மாணவர்கள் என்றால் இஸ்ரேல் பயப்படுகின்ற அந்த வீதமும் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். மாணவர் சமுதாயத்தால் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உண்மையில் இஸ்ரேல் பாருங்கள், இவ்வளவு கவனமாக மாணவர்கள் இந்த இளைஞர் சமுதாயத்தை அவன் எப்படி கட்டியெழுப்ப வேண்டும், அதே நேரம் முஸ்லீம் சமூகத்தினுடைய இந்த இளைஞர்களை எப்படி செல்லாக்காசுகளாக, சருகுகளாக அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதில் கோடிக்கணக்கான டாலர்களையும், ஆயிரக்கணக்கான ரிசோர்ஸ்களையும், பல மணித்தியாலங்களையும் அவர்கள் இன்று செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். அந்த வளங்களை, அந்த இஸ்ரேலுக்கு எதிரான சதிகளில் இருந்து இந்த பெரும் வளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பிரகடனம், ஒரு சத்திய பிரமாணம் தான் இன்று உங்களுக்காக. இது யாருக்காகவும் அல்ல, இது உங்களுக்காக என்பதை மனதில் அல்லாஹ்வுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெரும் வளத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். சுபஹானல்லாஹ். பாருங்கள், இங்கு 3000 மாணவர்கள், 30 பேர் இந்த வளாகத்திலே ஈமானோடு உலா வந்தால் இந்த பாடசாலை எவ்வளவு அழகானதாக இருக்கும். உயர்ந்த கட்டிடங்கள், இந்த அழகான மரங்கள் அல்ல அழகுகள். 30 மாணவர்கள் ஈமானோடு, நல்ல பண்பாடுகளோடு,
மூன்று மாணவிகள் சுபஹானல்லாஹ் இந்த பாடசாலையிலே ஈமானோடு வலம் வந்தது. ஒரு காலத்தில் மிக கடுமையாக பேசப்பட்டது. அந்த கல்லூரி எது, அந்த கல்லூரி யார் என்றெல்லாம் பலே கல்வி அலுவலகம் வரை தேடி தேடி ஆராய்ந்தார்கள். 30 மாணவர்கள் ஈமானோடு இந்த சூழலிலே பலம் வந்தால் எவ்வளவு மாற்றம் பெறும். சுபஹானல்லாஹ், அப்படி வரக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய திட்டம். அவன் பாருங்கள், நாங்கள் முஸ்லீம் மாணவர்கள் பெருமானம் உள்ளவர்களாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் அவனே காட்டூனை உற்பத்தி செய்கின்றான். ஆனால் அங்கு காட்டூன் பாவித்தால் மரண தண்டனை, மிகப்பெரிய குற்றம். ஆனால் அதனை எங்களுடைய பிள்ளைகள் சர்வசாதாரணமாக பாவிக்கின்றார்கள். அதே போன்றுதான் சிம்பிளான இந்த பிரிஸ்டல் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளில் ஒன்று, அதனை அவனே உற்பத்தி செய்கின்றான். ஆனால் அவனுடைய நாட்டில் அதனை பாவித்தால் மிகப்பெரிய குற்றம். அவர் யூஸ்லெஸ் ஃபெலோ, அந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர். எனவே மிகப்பெரும் குற்றத்தை இஸ்ரேல் அமுல்படுத்தியுள்ளது. ஆனால் நாங்கள் எங்களுடைய சூழலிலே சர்வ சாதாரணமாக அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏன் காரணம், இந்த வாலிபர்கள் மீண்டும் ஒரு தடவை விழித்துவிடக் கூடாது, இந்த இளைஞர் சமுதாயம் மீண்டும் புத்தி பெற்றுவிடக் கூடாது, இஸ்லாமிய சிந்தனையை சுமந்து விடக் கூடாது. ஜெய்த் இப்னு சாபித் எப்படி ஒரு இளம் வாலிபராக, வெறும் 8 வயது நிரம்பிய ஒருவராக இந்த உம்மத்திற்கு பெரும் ஒரு சொத்தை தந்தாரோ, அப்படி ஒரு ஜெய்த் இப்னு சாபித் மீண்டும் தோன்றிவிடக் கூடாது. இப்னு அப்பாஸ் ஒரு 10 வயதில் முழு குர்ஆனுக்குமான விளக்கத்தை சொன்ன அறிஞர் மீண்டும் தோன்றிவிடக் கூடாது. ஒரு பாலகர் புகாரி போன்று ஒரு இளைஞர் இன்னும் ஒரு வந்துவிடக் கூடாது. கொன்சாந்து நேமிலை வெற்றி கொண்ட முகமது அல் ஃபாத்திஹ் 12 வரும் 12 வயதில் அந்த வீரம் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். இஸ்பெயினை வென்ற தாரிக் இப்னு ஜியாத் வெறும் 16 வயது, இந்தியாவை வென்ற பத்ரஹுல் ஹிந்த் என்ற பட்டப்பெயரோடு இருக்கின்ற அபுல் காசிம் மீண்டும் அப்படி ஒரு பத்ருஹுல் ஹிந்த் 16 வயதில் தோன்றிவிடக் கூடாது, அதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். முஸ்லீம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் இப்படி மீண்டும் எனேஜி பெற்றுவிடக் கூடாது, அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக மாறக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் எங்களுடைய முழு சக்தியையும் சிந்தனையும் சிதைக்கின்ற இந்த மாஃபியா இந்த போதைப் பொருளை எங்களிலே விதைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, இதில் இருந்து நாங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த உலகத்தை சுரண்டிக் கொண்டிருக்கும் இஸ்ரேல், அதுவும் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற வளங்களை மிக கவனமாக எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம் வாலிபர்கள் விழித்துக் கொண்டால், அவர்கள் சிந்தனை உள்ளவர்களாக மாறினால், இஸ்லாத்தை சுமப்பவர்களாக மாறினால் நாங்கள் இப்போது திருடிக் கொண்டிருப்பதை செய்ய முடியாது. எனவேதான் அவர்கள் ஒவ்வொரு இரவும் மிக கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி எங்களை சிதைப்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதில் அவர்கள் மிக கவனமாக இலகுவாக கையாண்ட ஒரு வழிமுறை தான் இந்த போதைப் பொருள். ஏன் தெரியுமா, நபிகளார் சொன்னார்கள், எல்லா குற்றத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் ஒரு மனிதனை சிதைப்பதற்கு அடிப்படை விஷயம் மது, போதைப் பொருள். ராசு ஹுல்லு ஹதியா சொன்னார்கள், எல்லா பாவத்திற்கும் தலையானது இந்த குற்றம், இந்த பெரும் பாவம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா, குர்ஆன் அல்லாஹு தஆலா இதனை அழகாக சொல்கின்றார், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் நாடுவதெல்லாம், ஐயூக்கிய பைனக்குமுல் அதாவத்த வல் பக்வா, உங்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் எதிர்ப்பையும் குரோதத்தையும் உண்டு பண்ணி உங்களை சிதைப்பதுதான் இந்த போதைப் பொருளுடைய நோக்கம் என்று செய்தான் ஷைத்தானுடைய நோக்கம் என்று குர்ஆன் சொல்கின்றது. சுனாமி ஒரு அனர்த்தம், கொரோனா ஒரு அனர்த்தம் என்றால் இந்த போதைப் பொருள் பாவிக்கின்ற இந்த முறை பேரனர்த்தம். ஏன் தெரியுமா, சுனாமியினுடைய விளைவோ அது முடிந்ததோடு முடிந்துவிடும், கொரோனாவுடைய முடிவோ அது முடிந்ததோடு முடிந்துவிடும். ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஈஸி சிம்பிள், அதை மீள கட்டி எழுப்புவது மிக இலகுவானது. ஆனால் உலகத்தில் இதுவரை
இந்த போதை பொருளுக்கான ரீஹபிலிட்டேஷன் வெற்றி பெறவே இல்லை. நபிகளாருடைய காலத்தை தவிர இன்று வரை எத்தனையோ டெக்னிக்ஸ் கையாளப்பட்டிருக்கின்றது, ஆனால் அதற்குரிய புனர் நிர்மாணம் செய்யப்படவே இல்லை. அவ்வளவு பயங்கரமானது. எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுக்கு உள்ளால் அது இருந்து இப்படி ஒரு நிறைந்த மாணவர் சமூகம் தெரியும், ஆனால் உள்ளால் எதுவுமே இல்லாமல் செய்து விடுகின்ற ஒரு அபாயகரமான குற்றம், ஒரு அபாயகரமான பழக்கம்தான் நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம். அதற்கெதிரான ஒரு போராட்டமும் ஒரு தன்னிலை பிரகடனமும் தான் இன்று உங்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த போதை எங்களிலே மூன்று முக்கியமான விடயங்களை சிதைத்து விடுகின்றது. அது சிதைந்தால் மனிதன் சிதைந்து விடுவான். முதலாவது கவியுல் ஜிஸ்ம், எங்களுடைய உடம்பை அது சிதைத்து விடுகின்றது. இரண்டாவது ஹரீசுன் அலா வக்திஹி, எங்களுடைய நேரத்தை அது எடுத்துவிடும். மூன்றாவது அன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பிரயோசனமானவர் என்பதிலிருந்து பிரயோசனம் அற்றவர், டிஸ்டர்ப் ஆனவர் என்ற சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே போட்டு விடுகின்றது. இந்த மூன்றும் நிகழ்ந்தால் சுபஹானல்லாஹ், நாங்கள் அவுட். ஏன்? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எங்களுடைய உடம்பை சிதைத்து விட்டால் அல் அக்லு சலீம் ஃபில் ஜிஸ்மி சலீம், ஆரோக்கியமான உடம்பில்தான் ஆரோக்கியமான மூளை இருக்கின்றது. எனவே ஆரோக்கியம் இல்லாதவனால் நிச்சயமாக நன்றாக சிந்திக்கவே முடியாது. ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அவனில் இருந்து வெளிப்படாது என்று நபிகளா சொன்னார்கள். இதனை நுணுக்கமாக அறிந்த இஸ்ரேல் எங்களுடைய உடம்பை சிதைக்கின்ற அந்த பெரும் திட்டத்தை இப்பொழுது எங்களிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் வீதிகளிலே பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலாவினுடைய அத்தாட்சி அது. நாங்கள் திருந்துவதற்காகத்தான் அப்படியானவர்களை வீதிகளிலே அலைய விட்டிருக்கின்றான். இரண்டாவது தான் அன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு. இரண்டாவது ஹரீஸ் நலா வக்திஹி, நேரம், மிக பெருமதியான நேரம். சுபஹானல்லாஹ், அது அப்படியே எடுத்துவிடும். மூன்றாவது தான் ஒரு மனிதனுக்குரிய இலக்கு நோக்கம், மற்றவர்களுக்கு அவன் பிரயோசனமாக இருக்க வேண்டும். போதைப் பொருள் பாவிக்கின்றவர்களால் அது எப்படி முடியும்? அவர்களே மற்றவர்களுக்கு பாரமானவர்களாக, அடுத்தவர்களுக்கு சுமையானவர்களாக இருக்கின்றார்கள். இது மூன்றும் ஒரு சமூகத்தில் நிலைத்து நிற்குமானால், புறையோடி போகுமானால், பரவுமானால் என்ன நடக்கும் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? பாருங்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் படிக்கின்ற நேரம் எங்களுடைய கல்புகள் கலங்குகின்றது, கண்ணீர்கள் கண்ணீர் வடிக்கின்றது. இப்படியா ஒரு மாமனிதர் மைக்கேல் ஹார்ட் அவருடைய வரலாற்றை படித்து விட்டு கண்ணீராக அந்த சரித்திரத்தை எழுதியிருக்கின்றான். உலகத்தில் பிறந்த முதலாவது மனிதர், அப்படி சிறப்புக்குரிய ஒரு மனிதரை அந்த மக்கள் எதிர்த்தார்கள். ஏன் பாருங்கள், நபிகளாரை நாங்கள் இன்று படிக்கின்ற போது உலகத்தில் யாராவது அவரை எதிர்க்க முடியுமா? ஆனால் அவரோடு இருந்த அன்றைய மக்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அதுதான் இந்த போதைப் பொருளுடைய மிகப்பெரிய சக்தி. நல்லவர்களை வல்லவர்களை ஏற்கவே விடமாட்டாது, உள்ளத்திலே நல்ல சிந்தனையை ஏற்க விடமாட்டாது. அதுதான் நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், எத்தனையோ 3000 மாணவர்கள் என்றால் இந்த நாட்டிலே சிம்பிளாக பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தி இது. ஆனால் எங்களுடைய பாடசாலையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லையே, எங்களுடைய ஊரிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லையே, ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறு விடயத்தை, ஒரு சிறு பாரம்பரியத்தை, ஒரு கல்ச்சரை கூட எங்களால் சுமக்க முடியவில்லையே. அதனுடைய தாக்கம் தான் அது. நபிகளாரை அவர்கள் எதிர்த்தார்கள். ஜாகிலிய காலம், சுபஹானல்லாஹ், சஹாபாக்களையும் ஜாகிலிய கால மக்களையும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நபிகளார் மாற்றினார்கள். மாற்றினார்கள் என்றால் எதை மாற்றினார்கள்? அவர்கள் மக்காவில் உள்ள பாலைவனங்களை மாற்றினார்களா? வீதிகளை மாற்றினார்களா? வீடுகளை மாற்றினார்களா? மிக தாழ்ந்த நிலையில் இருந்த ஒரு சமூகம், 10 ரூபாய் காசுக்காக 40 வருடம் யுத்தம் செய்த சமூகம், பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அதற்கு நடக்கின்ற அநியாயங்களை தானே பார்க்க முடியாமல் தன்னுடைய குழந்தையை தானே தன்னுடைய கரங்களால் புதைத்த ஒரு அநியாயமான சமூகம் அது. அந்த சமூகத்தை விண்ணை தொடுகின்ற அளவுக்கு நபிகளார் மாற்றினார்கள். சுபஹானல்லாஹ்,
அன்பு என்று நாங்கள் இன்று பிரார்த்தனை செய்கின்றோம். மனிதர்களை மாற்றினார்கள். மிக தாழ்ந்த இடத்தில் இருந்த மனிதர்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். என்ன வழிமுறை? ஆம், மதுவில் திளைத்திருந்த அந்த மனிதர்களிடமிருந்து மதுவை பறித்தெடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், எல்லாமே மாறியது, எல்லாமே மாறியது, எல்லாமே முன்னேற்றம் அடைந்தது. அதே பாலைவனம், அதே மக்கள், அதே வீடுகள், அதே நகரம், ஆனால் உலகத்தின் உச்சத்தை தொட்டார்கள். மனிதர்கள் மாறினார்கள், எல்லாமே மாறினர். எனவே அன்புக்குரியவர்களே, போதை பொருள் இஸ்ரேல் மேற்கத்தியம் மிக கவனமாக எங்களிலே திட்டமிட்டு விதைத்துக் கொண்டிருக்கின்றோர். சரி, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அறிவாளிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும், நாங்கள் உணர்வுள்ளவர்கள் என்பதை காட்ட வேண்டும். ஒரு பெரும் உம்மத், ஒரு பெரும் சமூக, ஒரு முஹம்மதிய சமூகத்தினுடைய அங்கம் நாங்கள் என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். எப்படி நபிகளார் மது ஹராமாக்கப்பட்ட போது எல்லோரையும் கூப்பிட்டு இது என்னவென்று கேட்டு சொன்னார்கள், இதை விற்பவர், வாங்குபவர், சுமப்பவர், செய்பவர் எல்லாமே ஹராம். அன்று மதினா வீதிகளிலே ஆறாக அது ஓடியது, எல்லோருமே கொட்டி விட்டார்கள், எல்லோருமே அடிமணிந்தார்கள். அவர்களுடைய பணிவும் பண்பாடும் அவர்களுடைய உள்ளத்திலே அதனை உடனே ஏற்க செய்தது. சுபஹானல்லாஹ், மதினமா நகரம் மட்டுமல்ல முழு உலகமுமே மாறியது. அப்படி ஒரு பிரகடனம் தான் இன்று நாங்கள் செய்ய போகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உள்ளத்தை திறந்து அடுத்தவர்களுக்காக நாங்கள் இந்த சமூகத்திலே பரவி கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை மிக நுணுக்கமாக நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று உள்ளத்தை நாங்கள் திறக்க வேண்டும், எங்களுடைய காதுகளை நாங்கள் திறக்க வேண்டும். காதுகள் திறந்தால்தான் உள்ளங்கள் திறக்கும். எனவே இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் மூன்று முக்கியமான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நியமதானி மஹ்பூதான். இரண்டு விடயங்களை நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம். ஒன்று, எங்களுடைய ஆரோக்கியம், ஓய்வு நேரம். இரண்டையும் எங்களை கட்டி எழுப்புவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஓய்வு நேரங்களை இஸ்ரேல் திட்டமிட்டு சிதைப்பதற்காக எங்களிலே கொண்டு வந்திருக்கின்றான். எங்களை அறியாமலே எங்களுடைய பெட்ரூமுக்கே அவன் வந்து விட்டான். நாங்கள் சிம்பிளாக அதனை பயன்படுத்தி சிதைந்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்கள் அந்த எனர்ஜி, அந்த சக்தி இன்று தூசாக மாறியிருப்பதற்குரிய காரணம் அதுதான். அதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். இரண்டாவது, நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் யார்? நபிகளார் சொன்னார்கள், இதில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் எங்களுடைய நண்பர்கள் யார்? அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருக்கின்றான். எனவே அந்த நண்பன் யார், நீங்கள் யார் என்று நான் சொல்ல அன்புக்குரியவர்களே, நண்பர்களை நாங்கள் கவனமாக யார் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பாருங்கள், எங்கள் ஊரில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம், ஆச்சரியம், ஒவ்வொரு நாளும் அதுதான் நடக்கின்றது. மிகப்பெரிய ஒரு திருமணம் அந்த இரவு, அவர் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு டீமில் இருக்கின்ற ஒரு பெண் என்பதால் அது என்ன சலுகை என்பதை உடனடியாக அறிந்து விடுகின்றார். வெளியில் வந்ததும் பாப்பாவை கூப்பிட்டு உடனே டிவோர்ஸ், உடனே தலாக் சொல்லப்படுகின்றது. இதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. நபிகளார் எப்படி சமூகத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டி இதனை செய்தார்களோ அந்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் இன்றும் நடைபெறுவது அதற்காகத்தான். சுபஹானல்லாஹ், இப்படியான நிகழ்வுகள் நாள்தோறும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இவைகளில் இருந்து இந்த பெரும் பலத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதே போன்றுதான் பெற்றோர்கள் எல்லா விடயங்களையும். இதற்குரிய மிகப்பெரிய புனர் நிர்மாணம் என்ன தெரியுமா? நீங்கள் பெற்றோர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்வது. உங்களுடைய தாயிடம் நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய தந்தையிடம் பேசுங்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள்தான், அவர்களோடு எல்லா விடயங்களையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் இங்கு சொல்ல வந்த விஷயம், இன்று நாங்கள் உளம் திறந்து ஒரு சத்திய பிரகடனத்தில் ஈடுபடுவோம். நாங்கள் மனம் திறந்து எங்களுடைய உள்ளங்களால் இதனை சொல்வோம். இப்போது காலையிலும் நாங்கள் இப்போது இந்த பிரகடனத்தை நாங்கள் செய்வோம். அதே போன்று நீங்கள் யூனிபத்தோடு பள்ளி வாசலுக்கு வாருங்கள், நேரகாலத்தோடு அங்கு சொல்வதையும் கேளுங்கள். அதே யூனிபத்தோடு நீங்கள் சன்
மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னால் புஷ் சைக்கிளில் வருகின்ற மாணவர்களுக்கு மாத்திரம்தான் அங்கு அனுமதிக்கப்படும். எனவே அழகான முறையில் ஒழுக்கமாக, ஏன் இது ஒரு சமூகத்தினுடைய போராட்டம், இது ஒரு சமூகத்தினுடைய விழிப்புணர்வு, அழகான முறையில் வந்து அதை குழப்புபவர்களாக இல்லாமல் பலப்படுத்துபவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அதனை பலப்படுத்துகின்ற முகமாக ஒழுக்கமான முறையில் வந்து அதிலும் நாங்கள் கலந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த பிரகடனத்தை எல்லோரும் ஆழ்ந்த மனதோடும் தூய்மையோடும் நாங்கள் செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் உங்களுக்குள் வாசித்து அந்த பிரகடனத்தை மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான மாணவர் தன்னிலை பிரகடனம். எமது மான்புரு அக்கரைப்பற்று நகரில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை, அதனுடன் தொடர்பான குற்றச் செயல்கள் என்பன பாரிய அளவில் அதிகரித்து வருவதை நான் அறிவேன். இக்குற்றச் செயலிலிருந்து நான் நேசிக்கும் எனது நகரத்தையும் அதில் வாழும் அனைத்து இறை ஆன்மாவை சுமந்த மாநிலர்களையும் பாதுகாப்பது எனது உயரிய கடமைகளில் ஒன்று என்பதனை நான் அறிந்து இச்சத்திய பிரகடனத்தை வெளிப்படுத்துகின்றேன். கேல் நெய்சலாகிய நான் உள தூய்மையுடனும் சுய கௌரவத்துடனும் 2023 ஒன்பதாம் மாதம் 1 அதாவது இன்று வெள்ளிக்கிழமை எனது அறிவு கருவூலமாக இருக்கும் எனது பாடசாலையில் இருந்து மேற்கொள்ளும் இச்சத்திய பிரகடனத்தை எனது மரணம் வரை ஒருபோதும் மீறமாட்டேன் என்று என்னை படைத்து பரிபாலித்து வழிகாட்டு முறைவனை முன்னிறுத்தி சத்தியம் செய்கின்றேன். 1, போதைப்பொருள் பாவனையானது இஸ்லாம் வெறுக்கும் ஓர் விடயமாகும் என்பதனை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் இப்போதைப் பொருளின் எந்த வடிவத்தையும் எனது உயிர் மூச்சுள்ளவரை பயன்படுத்த மாட்டேன் என உள்ளத்தால் உணர்ந்து செயலால் வெளிப்படுத்தி அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன். 2, இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு முற்றிலும் முரணான எனது வாழ்வின் உன்னத இலக்கை தகர்க்கின்ற இப்போதைப் பொருள் பாவனைக்கு நான் மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கின்ற எனது சகோதர சகோதரிகள், வகுப்பு தோழர்கள், என்னோடு அன்போடு பழகும் உறவினர்கள் எவரும் உள்நுழைவதை தடுக்கும் கருவியாக நான் செயற்படுவேன் என அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன். 3, எனது கண்ணியத்துக்குரிய பெற்றோர்கள் இப்போதைப் பொருள் பாவனையுடன் தொடர்புடையவர்களாக இருந்தால் என்னால் இயன்றவரை அவர்களை அப்பாவத்திலிருந்து மீள வைப்பதற்கு முயற்சிப்பேன் என்பதுடன் அம்மீழ்ச்சிக்காய் தொடர்ந்தும் இறைவனிடம் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பேன் என்றும் அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன். 4, இறைவனால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த சுவனத்தை சுவைப்பதில் எனது உள்ளம் பேருவகை கொண்டுள்ளது. அதுவே எனது வாழ்வின் உயர்ந்த இலக்கு. இதனால் எனது உடம்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹராமான 1% வருமானத்தின் துளியும் கலந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். எனது பெற்றோர்களோ சகோதரர்களோ உறவினராக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினால் இயற்றப்பட்டுள்ள சட்டங்களை முழுமையாக மதித்து பின்பற்றுவதுடன் இதனை மீறி செயற்படுபவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு நான் ஒரு நற்பண்புகள் கொண்ட மாணவன் என்ற வகையில் தயாராக உள்ளேன் என்பதோடு சட்டத்தினை அமல்படுத்துகின்ற அதிகாரிகளுக்கு இது விடயமாக பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவேன் எனவும் இத்தினத்தில் அல்லாவின் மீது சத்தியமிட்டு உறுதி கூறுகின்றேன். இப்பிரகடனமானது இன்று வெள்ளிக்கிழமை எனது பாடசாலை சமூகம் எல்லோரும் ஒன்று கூடி மேற்கொண்ட தன்னிலை பிரகடனமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.